வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ரெடி பண்ணுற இந்த மசாலா வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போதும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல்லு ஜாஸ்தி பிடிக்கும்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் மிளகு, ஜீரகம், சோம்பு மூணும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை 20 கிராம், அப்புறம் ஸ்டார் ஒரு 10 கிராம், ஜாதிக்காய் ஒன்று, ஜாதி பத்திரி 10 கிராமு, கிராம்பு 10 கிராமு, அப்புறம் பிரிஞ்சி இலை 4, வரமிளகாய் 4-5 எடுத்துக்கோங்க. கல்பாசி 10 கிராமு, அப்புறம் ஷாஜீரா 10 கிராமு, கிராம்பு 10 கிராமு, கருப்பு ஏலக்காய் 10 கிராமு, அப்புறம் ஏலக்காய் 10 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஆயில்கள் எது விட வேண்டாம், ட்ரையாக பண்ணால் போதும். எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மட்டனுக்கு போடும்போது 1-1.5 ஸ்பூன் போடுங்க. சிக்கன் பிரியாணி பண்ணும்போது 1 ஸ்பூனே ரொம்ப நல்லாயிருக்கும் 1 கேஜிக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.